அதே போல் உலகத்தின் முடிவில் தேவபக்தி நிறைந்தவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு கூட்டம் அவபக்தி நிறைந்தவர்கள். தேவபக்தி உள்ளவர்கள் காக்கப்படுவார்கள், அவபக்தி உள்ளவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். இரண்டு பேதரும் 2:9 நாம் வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை தீமை நின்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அங்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார், தேவபக்தி உள்ளவர்களை பாதுகாப்பார், அவபக்தி உள்ளவர்களை அழிப்பார் என்பதை யூதான் 14:15 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே மத்தேயு 24:40-42 வரை உள்ள வசனங்கள் இரண்டு கூட்டத்தாரை சுட்டி காட்டுகிறதே ஒழிய, ஒரு கூட்டம் ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படும், இன்னொரு கூட்டம் கைவிடப்படும், 7 ஆண்டுகள் கழித்து அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு 2 தருணம் கொடுக்கப்படும் என்றெல்லாம் வேதாகமம் போதிக்கவில்லை. 3, ரகசிய வருகைக்காக தவறுதலாக பயன்படுத்தக்கூடிய 3வது வசனம் என்னவென்றால், 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று பவுல் எழுதுகிறார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், இந்த வார்த்தையை ரகசிய வருகைக்கு பவுல் பயன்படுத்துவதாக ரகசிய வருகை சிந்தனையாளர்கள் போதிக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், 1 கொரிந்தியர் 15:51 ரகசிய வருகைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லவே இல்லை. அவர் இங்கே சொல்ல வருகிற ரகசியம் என்னவென்றால், இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நம்ம எல்லாரும் திரடைவதில்லை, கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக எல்லா தேவ பிள்ளைகளும் மரித்து போவதில்லை. ஒரு கூட்டம் மரித்தாலும் ஒரு கூட்ட நீதிமான்கள் உயிரோடு அவருடைய வருகையை சந்திப்பார்கள். ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் கண்களை மூடி இமைகள் மூடி திறக்கக்கூடிய அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று பவுல் எழுதுகிறார். அந்த மறுரூபமாகும் அனுபவத்தை 2வது வருகையின் போது மரித்தோர் உயிர்த்து, 1வது உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் பிள்ளைகள் உயிர்த்து அவர்களது பாவ சரீரங்கள் மகிமையின் சரீரங்களாக ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் மறுரூபமாவதை மாத்திரமே பவுல் இங்கே ரகசியம் என்று, இந்த பாவ சரீரம் அந்த இமை பொழுதில் ஒரு வினாடியில் எப்படி மகிமையின் சரீரமாக மாறுகிறது, இதுதான் ரகசியம். அதைத்தான் பவுல் சொல்கிறார் ஒழிய அவர் ரகசிய வருகை பற்றி இங்கே பேசவில்லை. அன்பான கத்தோலிக்க பள்ளிகளே, நாம் எப்படி வேதாகமத்தை படிக்கிறோம், வேதாகம வசனங்களுக்கு ஊழியக்காரர்கள் என்ற பெயரில் அநேகர் கொடுக்கிற விளக்கங்களை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய போதகர் சொல்கிறார் என்பதற்காக எல்லாம் சரியாக இருக்குமா, என்னுடைய திருச்சபை இப்படி சொல்லுகிறது என்பதற்காக எல்லாம் சரியாகி விடுமா, நான் சொல்லுகிறேன் என்பதற்காக இந்த பிரசங்கத்தை பண்ணுகிறேன் என்பதற்காக நான் சொல்லுகிறது சரியாக இருக்குமா, சொல்லக்கூடிய கேட்கப்படக்கூடிய எந்த ஒரு வேதத்திற்கு எடுத்த காரியமானாலும் நாம் அதை வேதத்தோடு ஒப்பிட்டு உண்மை எது என்று உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, ஆக வேதாகமத்தில் இந்த ரகசிய வருகை என்ற ஒரு உபதேசம், நூதன உபதேசம் எப்படி வந்தது என்பதை நாம் கேள்வி கேட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கிருந்து வந்தது என்ற கேள்விகளை சத்தியத்தின் மீது வாஞ்சியுள்ள பிள்ளைகள் கண்டிப்பாக கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதற்கான பதிலை நம்ம சுருக்கமாக பார்க்க வேண்டும். தானியேல் 9:24-27 வரை உள்ள பகுதியை கவனித்தால் மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனம் என்று தானியேல் 9:24-27 வரை உள்ள வசனங்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பூலோக வரலாறு, அவருடைய ஞானஸ்நானம், அவருடைய ஊழியம், அவருடைய சிலுவை மரணம் எல்லாம் அங்கே சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக, தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பகுதி முழுக்க முழுக்க தானியேல் 9:24-27 வரை உள்ள பகுதி முழுக்க முழுக்க மேசியாவை குறித்தே, கிறிஸ்துவை குறித்தே பேசுகிறது, முன்னறிவிக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால்
ரகசிய வரி குறித்து போதிக்கிறவர்கள். தானியேல் 9:27 வசனத்தில் அவர் ஒரு வாரம் அளவும் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு, அந்த ஒரு வாரம் என்பது 7 ஆண்டுகள். உண்மைதான், தீர்க்க தரிசனத்தில் ஒரு வாரம் என்பது 7 ஆண்டுகள் தான். அந்த 7 ஆண்டுகளை உபத்திரவ காலமாக கணக்கிட்டு அந்த வசனம் முழுவதையும் அந்த கிறிஸ்து பற்றி பேசுவதாக கூறி உத்தேசமான உபதேசத்தை உருவாக்கிவிட்டார்கள். 70 வாரங்களை பற்றி தானியேல் 9:24-27 பேசுகிறது. 70 வாரங்கள், அதில் 69 வாரங்கள் நிறைவேறிவிட்டதாம். பிற்பாடு 2000 ஆண்டுகள் இடைவெளி கழித்து அந்த கடைசி ஒரு வாரம் நிறைவேறும். அந்த ஒரு வாரம் தான் 7 ஆண்டுகள். அது பாதி பாதி, 3.5 ஆண்டுகள் 3.5 ஆண்டுகள். 1-3 வருடங்களின் ஆரம்பத்தில் ரகசிய வருகை, 2-3 வருடங்களின் முடிவில் பகிரங்க வருகை என்றெல்லாம் போதிக்கிறார்கள். இந்த தானியேல் 9:26 அடிப்படையில் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். இங்கே வரப்போகிற பிரபு அந்த கிறிஸ்து என்று போதிக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தானியேல் 9:24-27 உள்ள வசனங்கள், இந்த பகுதியானது அந்த கிறிஸ்துவை அல்ல, முழுக்க முழுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டுமே சுட்டி காட்டுகிறது என்று, அதில் அந்த கிறிஸ்துவை பற்றி ஒரு குறிப்பும் இல்லை என்பதை உலக புகழ் பெற்ற வேத விளக்க அறிஞர்களான மேத்யூ ஹென்றி, ஆடம் கிளார்க் போன்ற வேத அறிஞர்கள் தெளிவாய் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காரியம் இப்படி இருக்க, ரகசிய வருகை உபதேசம் எப்படி உள்ளே வந்தது, இதை புகுத்தினவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உபதேசத்துக்கான ஸ்திபாரம் எப்பொழுது போடப்பட்டது என்றால், ஏறக்குறைய 450 ஆண்டுகளுக்கு முன்பாக, 450 ஆண்டுகளுக்கு முன்பதாக கத்தோலிக்க சபையானது இந்த ரகசிய வருகை என்ற உபதேசத்திற்கான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தியது. காரணம் என்னவென்றால், கிபி 1520, 1530 போன்ற ஆண்டுகளில், அந்த காலகட்டத்தில் மார்ட்டின் லூத்தர் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தார். கர்த்தருடைய வேதாகமத்தை முக்கியப்படுத்தி, வேதாகமம் வேதாகம் மட்டுமே என்று சொல்லி, கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய வேதத்திற்கு புறம்பான உபதேசங்களை எல்லாம் அவர் தவறென்று சுட்டி காட்டி ஒரு பெரிய புரட்சியை, சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். இப்படி உருவான சபைகள் தான் சீர்திருத்த கிறிஸ்தவ சபைகள், புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி உருவான புரோட்டஸ்டன்ட் சீர்திருத்த இயக்கத்தை சீர்குலைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை உபதேசம்தான் ரகசிய வருகை உபதேசம். இந்த ரகசிய வருகை உபதேசம் ஒரு கத்தோலிக்க உபதேசம் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ரகசிய வருகை உபதேசம் பைபிள் உபதேசம் கிடையவே கிடையாது. ஆனால் வேதாமத்தை வைத்து புனையப்பட்ட ஒரு உபதேசம்தான் இந்த ரகசிய வருகையின் உபதேசம். இந்த மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய காலத்தில் பொப்பு மார்க்கம்தான் அந்த கிறிஸ்து என்று முதன் முதலில் பகிரங்கமாக எதிர்த்து போர்க்குடி உயர்த்தினவர். அவர் ஒரு புத்தகத்தில் சொல்லும் பொழுது, பொப்பு தான் அந்த கிறிஸ்து என்று அவர் வேதாமத்திலிருந்து ஆராய்ந்து அறிந்த பின்னரே அம்மார்க்கத்தை எதிர்த்து போராடும் துணிவு அவருக்கு உண்டானது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். பொப்பு தான், அவருடைய மார்க்கம்தான் அந்த கிறிஸ்து என்பதை அறிந்த உடனே பிற்பாடுதான் அவன் அந்த மார்க்கத்தை எதிர்க்கிற, கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய தவறான உபதேசங்களை எதிர்க்கிற ஒரு துணிவு மார்ட்டின் லூத்தருக்கு உண்டாயிற்று என்று சரித்திரத்தில் வாசிக்கிறோம். பொப்பு மார்க்கம்தான் அந்த கிறிஸ்து என்பதை இந்த புராட்டஸ்டன்ட் மார்க்கம் பகிரங்கமாக எதிர்க்கிறதை மார்ட்டின் லூத்தர் இன்னும் எத்தனையோ பேர், ஜான் விக்லிஃப், எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் கத்தோலிக்க மார்க்கம்தான் அந்த கிறிஸ்து மார்க்கம் என்று துணிவாக வேத வெளிச்சத்தின் அடிப்படையில் போதித்த பொழுது அந்த உண்மையை மறைக்க விரும்பிய கத்தோலிக்க உயர்மட்ட குழுவானது என்ன செய்ததாம், 2 ஸ்பெயின் நாட்டு இயேசு சங்க பாதிரியார்களை, ஜெசுட்ஸ் என்று சொல்வார்கள், சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், இயேசு சங்கத்தைச் சேர்ந்த பாதிரியார்கள் 2 பேர், ஒருவர் அல்கசார், இன்னொருவர் பிரான்சிஸ்கோ ரிபெரா என்று சொல்லக்கூடிய 2 பேரை ஏற்படுத்தினார்கள். கத்தோலிக்க மார்க்கம் ஏற்படுத்தி கிபி 1580
ரிபரா என்ற அந்த இயேசு சங்க பாதிரியார் தந்திரமாக புனைந்து ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தார். அந்த உபதேசம்தான் இரகசிய வருகை உபதேசமாக இந்த கிறிஸ்து உலகத்தில் வெற்றி பவனி வந்து கொண்டிருக்கிறது. கத்தோலிக்கில் உருவாக்கின இந்த உபதேசம் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்துவின் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்றிருப்பது இன்றைக்கு ஆச்சரியம் அல்லவா? அதுபோல் நாம் இன்று அறிந்தும் அறியாமலும் பின்பற்றும் அநேக உபதேசங்கள் அங்கிருந்து கத்தோலிக் மார்க்கத்திலிருந்து வந்த இறக்குமதிகளே என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அங்கே பிரியமானவர்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள், நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் வெறும் கட்டுக்கதைகள் அல்ல. சரித்திரத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் இது உண்மை உங்களுக்கு புலனாகும். இந்த இரகசிய வருகை, கத்தோலிக மார்க்கம் அறிமுகப்படுத்தின இந்த இரகசிய வருகையை இன்றைக்கு ஏராளமான புராட்டஸ்டன்ட் சபைகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஏராளமான திருச்சபைகள் இந்த உபதேசத்தை கட்டித்தழுவிக்கொண்டு உலகமெல்லாம் பிரகடனப்படுத்தி வருகிறார்கள். இது ஒரு விபரீதமான கொள்கை. இந்த கொள்கையை பிரபலப்படுத்த லெஃப்ட் பிஹைண்ட், பின்விடப்படுதல் என்ற தலைப்பில் திரைப்படங்கள், கதை புத்தகங்கள், காமிக்ஸ் புத்தகங்கள் என்று ஏராளமான புத்தகங்கள் கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிவந்த வண்ணம் வந்து கொண்டே இருக்கின்றன. அதன் பின்னணியில் இரண்டு பெந்தகோஸ்தே போதகர்மார்கள், அமெரிக்காவின் போதகர்மார்கள் டிம் லஹாயே, ஜெரி ஜென்கின்ஸ் என்ற இந்த ரெண்டு பேர் இந்த லெஃப்ட் பிஹைண்ட் என்ற இரகசிய வருகை கொள்கையை மிகவும் தீவிரமாக பரப்பி வருகிறார்கள். பெரியோர்க்கேற்ப கதை புஸ்தகங்கள், சிறியோர்க்கேற்ப கதை புஸ்தகங்கள் என்று சொல்லி இந்த இரகசிய வருகை அவர்கள் உலகமெல்லாம் தீவிரமாக பரப்பி வருகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உணர வேண்டிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இரகசிய வருகை என்பது வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. அப்படி இரண்டாம் வருகை உண்மைதான், ஆனால் அவர் இரகசியமாக வருவார் என்பது பொய் என்பதை நாம் வேதாகமத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு கேள்வியை நாம் கேட்டு அதற்கான பதிலை ஆராய்ந்து நாம் இந்த தியானத்தை நிறைவுக்குள்ளாக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு ஏன் இரண்டாம் தரம் வர வேண்டும்? நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக பகிரங்கமாக பரம தூதர்களோடு மகிமையோடு வருவார், வரப்போகிறார் என்பதை லூக்கா 9:26 மற்ற 25:31 வாசிக்கிறோம். பிதாவின் மகிமையோடும் குமாரனுடைய மகிமையோடும் தூதர்களின் மகிமையோடும் வருவார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இப்படி மகிமையோடு வரக்கூடிய வரப்போகிற ஆண்டவர் ஏன் அவர் திருடனைப் போல் வர வேண்டும்? வேதத்தில் பாருங்கள், அவருடைய வருகையின் நாள் தான் திருடன் வருகிற விதமாய் திடீரென்று எதிர்பாராத விதமாய் இருக்குமே ஒழிய அவருடைய வருகை திருடனை போல் இராது. 2 பேதுரு 3:10 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போம். பார்த்தீர்களா? கர்த்தருடைய நாள் எப்பொழுது வரும் தெரியாது. திருடன் எப்பொழுது வருவான் நாம் அறியும், அவன் சத்தமில்லாமல் வருவான். ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய நாள் திடீரென்று வரும், அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போம். வானங்கள் மடமடை என்று அகழ்வது ரகசியமாக சத்தமில்லாமல் இருக்குமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வருகை திடீரென்று எதிர்பாராத விதமாக இருக்கும், திருடனைப் போல இருக்கும் அவருடைய வருகையின் நாள் யாருக்கு என்றால், ஆயத்தம் மற்றவர்களுக்கே அப்படி இருக்கும், ஆனால் ஆயத்தம் உள்ளவர்களுக்கு அது ஆனந்த பாக்கியமான நாள். ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு அது அவலக்குரல் எழுப்பக்கூடிய நாள். வானங்களை நோக்கி பார்த்து, குன்றுகளை மலைகளை நோக்கி பார்த்து புலம்பக்கூடிய ஒரு நாள். எங்கள் மேல் விழுந்து மூடிக்கொள்ளுங்கள் என்று அலறக்கூடிய நாள். ஆயத்து மற்றவர்களுக்குத்தான் அவருடைய வருகையின் நாள் திருடனை போல் திடீரென்று எதிர்பாராத விதமாக இருக்கும். ஆண்டோட வருகைக்காக உண்மையோடு காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது திருடனை போல் அல்ல, பகிரங்கமான ஒரு நாளாக மனமகிழ்ச்சியின் நாளாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. 3 குறிப்புகள், அவர் ஏன் இரண்டாம் தரம் வர வேண்டும்? வேதத்தில் வாசிக்கிறோம் 9:28 நாம் வாசிக்கிறோம், அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும்
பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய வருகையிலே இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று வாசிக்கிறோம். 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று வாசிக்கிறோம். நமது ரட்சிப்பு முழுமை அடைவதும் பாவ உலகத்திலிருந்து நாம் முற்றிலும் ரட்சிக்கப்படுவதும் அவரது இரண்டாம் வருகையின் போது மட்டுமே சாத்தியமாகும் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தான், ஆனாலும் இந்த ரட்சிப்பு இன்னும் முழுமையடையவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வரவேற்கத்தக்கதாக முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு 24:13 சொல்லப்பட்டபடி அந்த ரட்சிப்பை நிறைவு செய்வதற்காக முடிவு பரியந்தம் தேவனுக்கு நிற்கும் பொழுது அந்த ரட்சிப்பை முழுமைப்படுத்துவதற்காக கிறிஸ்துவானவர் அவர் வர வேண்டும், இரண்டாம் தரம் வர வேண்டும். இரண்டாம் அவர் ஏன் வர வேண்டும் என்றால் மரித்த நீதிமான்களுக்கு மறுவாழ்வு அளித்து உயிருள்ள நீதிமான்களை மறுரூபமாக்க அவர் வருகிறார். பிரியமானவர்களே, அவர் இரண்டாம் வருகையிலே பாவத்தால் இழைத்து போன தமது ஜனத்துக்கு, பாவத்தால் இழைத்து போய் கிறிஸ்துவுக்குள் மரித்து மண்ணாகி போனவர்களுக்கு புதுவாழ்வை அளித்து புதிய தொடக்கத்தை ஆண்டவர் அளித்து உயிரோடு இருக்கிற அவருடைய பிள்ளைகளை மறுரூபமாக்கி புதிய தொடக்கத்தை அருள்வதற்காக அவர் வருகிறார். மகிமையான மறுரூபமாக்கப்பட்ட மறுவாழ்வு பெரும் பேறு முடிவு பரியந்தம் நின்றவர்களுக்கே உண்டாகும். எல்லாரும் அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்க முடியுமா என்று சொன்னார். அவருடைய வருகைக்காய் அவளோடு காத்து கொண்டிருக்கிறவர்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தான் அந்த மகிமையான வருகையை கண்டு களி கூறுவார்கள். பிள்ளைப்பேர் 3:21 நாம் இதை வாசிக்கிறோம். அது பிரியமானவர்களே, இரண்டாம் வருகையிலே தம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் மறித்து தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு எழுப்பவும் உயிரோடு ஆண்டவருக்காக கடைசி பரிந்தும் சாட்சியாய் நின்றவர்களை மறுவமாக்கவும் கிறிஸ்துவானவர் வருகிறார் என்பதை 1 Corinthians 15 கூட 51-54 வாசிக்கிறோம். மூன்றாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் வர வேண்டும்? தமது ஜனத்தை பரலோகம் கொண்டு செல்ல அவர் வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் இருக்கும் இடத்துல நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதை 14:3 வாசிக்கிறோம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன் என்று கிறிஸ்துவானவரோட விருப்பத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆக ஆண்டவர் ஏன் வருகிறார் என்றால் வந்து நம்மை அவரோடு அழைத்து செல்லவும் அவரோடு வைத்து கொள்ளவும் விருப்பமுள்ளவராக அவர் இரண்டாம் தரம் வருகிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எங்களுமான கத்தோடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையிலே பகிரங்கமாய் வருவார். எல்லாருடைய கண்களும் காணும் விதத்திலே அவர் வருவார். அவர் வருகையின் சத்தத்தை, எக்கால துணியின் சத்தத்தை எல்லாருடைய செவிகளும் கேட்கும். மரித்தவர்களும் கல்லறைக்குள் இருக்கிற கத்தோடைய நீதிமான்களும் அந்த சத்தத்தை கேட்பார்கள், உயிரோடு எழுந்திருப்பார்கள். எத்தனை மகிமையான வருகை! அந்த மகிமையான வருகை மறைவான வருகை அல்ல, அநேகருக்கு தெரியாத வருகை அல்ல, எல்லாரும் காணக்கூடிய வருகை. வேதம் சொல்லுகிறது வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார். தாமதம் பண்ணார் என்ற எபிரேயர் 10:37 வாசிக்கிறோம். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் அவர் கிரீடத்தை கொடுப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2 Timothy 4:8 ஆண்டவர் அவருடைய வருகையின் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் நீதியின் கிரீடத்தை கொடுப்பார் என்பது தெளிவாகிறது. அவருடைய வருகையிலே நாம் அவருக்கு எதிர்கொண்டு போகும் புத்தியுள்ள கன்னிகைகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய இரண்டாம் வருகையிலே அவருடைய கால்கள் பூமியிலே படாது. இரண்டாம் வருகையிலே அவர் பூமியின் மீது இறங்கி வர மாட்டார். அவருடைய கால்கள் பூமியின் மேல் படவே படாது என்பதை மற்ற 24 நாம் மிக தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். 2 வாசிக்கிறேன். மற்ற 24:23 அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதே எங்கள். இரண்டாம் வருகையில் இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று அவர் இரண்டாம் வருகை வந்துவிட்டதாக சொல்லலாம், வஞ்சகம் நேரிடலாம். ஆண்டு சொன்னார் புறப்பட்டு போகாதிருங்கள். 26 வாசிக்கிறோம். அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள் என்று கிறிஸ்துவானவர் சொன்னார். எனக்கு அன்பான கத்தோடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இரண்டாம் வருகையில் கிறிஸ்துவானவர்
வானத்தில் மத்திய வானத்திலே மத்திய ஆகாயத்தில் தான் அவர் இருப்பார். அவருடைய வருகையில் கால்கள் அவருடைய கால்கள் பூமியிலே படுவதில்லை. வேதத்தில் பாருங்கள், மத்தேயு 24:31 வாசிக்கிறோம், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அவருடைய வருகையில் அவர் வானத்தில் இருப்பார், வானத்தில் அவருடைய அடையாளம் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாயுதனுக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். பார்த்தீங்களா, ஆண்டவர் கிறிஸ்து அங்கே இருந்து கொண்டு மத்திய வானத்தில் இருந்து கொண்டு தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் என்று வாசிக்கிறோம். 2 வருகையில் கிறிஸ்துவானவர் வானத்தில் இருப்பார், அவருடைய தூதர்கள் அவருடைய பிள்ளைகளை பூமியின் 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள் என்பது வேதத்தில் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. மற்ற 25:31-32 வாசிக்கிறோம், அன்றி மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை சிங்காசனத்தில் மேல் விற்றிருப்பார். அவருங்க உட்கார்ந்திருப்பார் மத்திய வானத்தில் சிங்காசனத்தில். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். பார்த்தீர்களா, கர்த்தருடைய பிள்ளைகள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அவ்வளவுதான், அப்படி கூட்டி சேர்க்கப்படும் மீட்கப்பட்டோர் கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க நாம் அவளோடு ஜெபித்து ஆயத்தமாக வேண்டாமா? என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 வருகை நமக்கு ஒரு மகிமையான நம்பிக்கை, ஆனந்த பாக்கியமான நம்பிக்கை. அவருடைய வருகை மிகவும் பகிரங்கமான ஒரு வருகையை ஒழிய அதில் ரகசியம் என்று சொல்லுவதற்கு ஒரு துளி கூட இல்லை என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆக பிரியமானவர்களே, அவர் வரும் பொழுது தேவதூதர்களால் நாம் கூட்டி சேர்க்கப்படும் பொழுது கூட்டி சேர்க்கப்படக்கூடிய அந்த மீதமான கூட்டத்தில் மீட்கப்பட்ட கூட்டத்தில் நீங்களும் நானும் ஒருவராக இருக்க வேண்டும். தூதர்களால் ஒன்று சேர்க்கப்பட்டு அவர்களால் ஒன்று கூட்டப்பட்டு பரலோகத்திற்கு நேராக கிறிஸ்துவுக்கு நேராக நாம் எடுத்து செல்லப்பட வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த வேளையில் புத்தியுள்ள கன்னிகைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றும் அவரோடு வாழுகிற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தின் கடைசி நாட்களின் கடைசியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புத்தியுள்ள கன்னிகைகளாக கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாகும். சத்தியங்களை படிப்போம், தவறான காரியங்களை விட்டு விலகுவோம். ஆண்டவரே, உம்முடைய பகிரங்க வருகையை நான் என் கண்களால் காண, என் செவிகளால் கேட்க, உம்முடைய மகிமையான வருகையை உம்முடைய சரீரத்தோடு கூடிய வருகையை சந்திக்க, மத்திய வானத்தில் உம்மோடு நான் சேர என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் படித்த முடிய சத்திய வார்த்தைக்கு ஆயிபுக்கு ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே, உம்முடைய 2 வருகை அது ரகசியம் அல்ல, வருகையின் நாள் தான் ரகசியம். நாங்கள் இந்த நாளை அறியோம், நாளிகையை அறியோம், ஆனால் கிறிஸ்துவானவர் வருவார் என்பது நிச்சயமாய் எங்களுக்கு தெரியும். ஆம் தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக ஆயத்தமுள்ளவர்களாய் விளங்க தேவரீரங்களை ஆசீர்வதிங்க. சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் பலப்படுத்தும். சத்தியத்தில் இன்னும் அதிக உறுதியாக அவர்கள் பலன் கொள்ள கிருபைதாரும். சத்திய வசனமே எங்கள் அஸ்திபாரமாய் இருக்கட்டும். அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக நாங்கள் பரலோகராஜ்யத்திற்கு எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபைகளையும் தேவரீரம் ஆயத்தப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கையில் நல்ல பிதாவே, ஆமென்.